தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் வேண்டாம் என்று பேசுவதற்கு உரிமை கிடையாது. மாறாக ஸ்டெர்லைட் வேண்டும் என்று முழங்குவதற்கும் போராடுவதற்கும் நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துவதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. தூத்துக்குடி மண்ணையும் நிலத்தையும் நீரையும் நஞ்சாக்கிய இந்த குற்றவாளிகள் எல்லாம் பதவி உயர்வு பெற்றுக்கொண்டே போயிட்டே இருப்பாங்க. ஸ்டெர்லைட்டை பற்றி ஸ்டாலினும் பேசுவது கிடையாது, இப்ப திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக் கொண்டிருப்பவர்களும் பேசுவது கிடையாது. நாங்கள் வந்து அந்த வழக்கு விசாரணைக்காக செல்லும் பொழுது அருகிலே நான் யாரும் தெரியாம பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த வேதாந்தாவுடைய அந்த ஸ்டெர்லைட்டோட நிறுவனத்தோட ஒரு அதிகாரி வந்து சொல்லி பேசியிருக்கிறாரு, எப்படி எங்களுக்கு எதிராக தான் கிடைக்கும், நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயிச்சிருவோம் சொன்னார். அனில் அகர்வால் இந்த நாட்டுக்காரனே கிடையாது, அவன் லண்டன்காரன். அவனுக்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி வாழ வேண்டும் என்பதற்காக தூத்துக்குடியை அழிக்க பார்க்கிறார்கள். அதை ஒருபோதும் தமிழ்நாடு அனுமதிக்க போவது இல்லை. இந்த கட்டத்தில் திமுக யார் பக்கம் இருக்க போறீங்கிறது தான் முக்கியம். இதுவரை ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கு சிறப்பு சட்டம் இயற்றாமல் இருப்பது திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம் என்பது மட்டும். தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம், நான் ராகேஷ். இன்றைய நேர்காணலில் மக்கள் அதிகாரம் மருது அவர் நம்முடைய இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசும். வணக்கம். வணக்கம். 2018 தூத்துக்குடியில் நடந்த அந்த துப்பாக்கிச்சூடு, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தில், அந்த 100வது நாளில் நடத்தப்பட்ட அந்த துப்பாக்கிச்சூடில் கிட்டத்தட்ட 13 பேர் கிட்ட உயிரிழந்தாங்க. அந்த விவகாரம் மறுபடியும் பேசுபொருளாக மாறி இருக்கு. தமிழக அரசு சார்பில் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதில் அஃபிடேவிட்டில் வந்து அவங்க அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரித்து கொடுத்த அந்த அறிக்கையில் துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கலாம், கிரிமினல் நடவடிக்கைகள் எடுக்க சொல்லி அவங்க சொல்லலை அப்படின்ற மாதிரியான வாக்கியங்கள் அதில் இடம்பெற்றிருக்கதாக சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலில் இந்த பிரச்சனை என்பது 2018 மே மாதம் 22 லட்ச மக்கள் கூடுவோம், ஸ்டெர்லைட்டை மூடுவோம் என்ற முழக்கத்தின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய வேதாந்தா ஸ்டெர்லைட் என்ற ஒரு நிறுவனத்தை மக்கள் நினைத்தால் போராடி மூட முடியும் என்பதை நிரூபித்த ஒரு நாள். வீரம் செறிந்த தூத்துக்குடி தியாகிகளின் நினைவாக அந்த மக்களுடைய போர்க்குணத்தின் வெளிப்பாடாகத்தான் இன்றைய காலகட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனத்தை மூட முடியும் என்பதை மக்கள் நிரூபித்து காட்டினார்கள். நம்ம நினைவுபடுத்திக்கணும், அந்த பழைய சூழல் என்ன, அந்த 17 ஸ்னோலின் என்ற இந்த குழந்தையின் வாயிலே சுட்டு கொன்றார்கள். அந்த பிணத்தை பார்க்க முடியாமல் கதறினாங்க அவங்க அம்மா. அந்த பிணம் அழுகிறோம், பாடியை வாங்குங்க, பணத்தை வாங்குங்க, உடலை வாங்குங்க என்று வற்புறுத்தினார்கள். என் குழந்தையின் உடலை விட என்னுடைய தூத்துக்குடி மண்ணே பெரியது என்று உறுதியாக நின்றார். எங்களுடைய தோழர் மக்கள் அதிகாரம் தோழர் ஆரியப்பட்டியைச் சேர்ந்த தோழர் ஜெயராமன் உட்பட 13 பேர் அந்த இடத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு குண்டடிப்பட்டும் தாக்கப்பட்டும் இறந்து போனவர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 15 பேர், அதற்கு மேலும் கூட இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சில நாட்களில் இறந்து போனவங்க 15 பேர். இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறிய மிகப்பெரிய போராட்டம் நடத்திய பிறகு இந்த ஸ்டெர்லைட்டை ஒரு சுற்றுச்சூழல் அந்த அறிக்கையை முன்வைத்து அந்த அறிக்கையை வந்து என்டோர்ஸ் பண்ணி தமிழ்நாடு அரசு அதை வந்து மூடினாங்க. இதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் ஒரு வழக்கு தாக்கல் செய்தது. அந்த வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது அதன் பிரதிவாதிகளாக மக்கள் அதிகாரம் உட்பட எனக்கு தெரிந்து ஒரு 18 பேர் அதில் வாதாடினார்கள். எங்கள் அமைப்பு சார்பாக நாங்களும் வந்து நேரடியாக இங்கே கலந்து கொண்டோம். அப்போ நாங்கள் வந்து பல முக்கியமான தகவல்களை சொன்னோம். அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஆர்சனிக்கோட அளவு மிக அதிகமாக இருக்கிறது. ஆர்சனிக்குங்கிறது என்னதுங்க, அது விஷம். அது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருக்குது. அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய வேஸ்டேஜ், இந்த கழிவுகள், அபாயகரமாக ஹசாடரஸ் வேஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அபாயகரமான கழிவுகள் எல்லாம் முறையாக வைக்காமல் அது மண்ணுக்குள்ளரை ஊடுருவி தண்ணீரில் கலந்து நீர், நிலம், காற்று அனைத்துமே நாசமாக போகிவிட்டது. அதற்கு பிறகு சுமார் 25 செயல்பட்ட அந்த நிறுவனம் 16 அனுமதி பெறாமலே செயல்பட்டிருக்கிறது. இது மாதிரி நாங்கள் பல விஷயம் எங்களுடைய மக்கள் அதிகாரம் சார்பாக நாங்கள் முன்வைத்தது மட்டுமே, இதற்கு மேலே நாங்கள் முன்வைத்தோம், நாங்கள் சொன்னது மட்டுமே. இது இல்லாமல் ஒவ்வொருவரும் அந்த 18 பேருமே பிரதிவாதிகள் 18 பேருமே பல விஷயங்கள் எதிர்மனுதாரர்கள் பல்வேறு விஷயம் வச்சான். ஆனால் அன்றைக்கு இருந்த சிவஞானம், நீதியரசர்கள் சிவஞானம், பவானி சுப்பராயன் அமர்வு குறிப்பாக நாங்கள் கூறிய விஷயத்தை அந்த விஷயத்தையெல்லாம் முன்வைத்து தங்கள் தீர்ப்பில் அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ எப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்குது, இதனால்
தமிழ்நாடு அரசு இந்த ஸ்டெர்லைட்டை மூடியது சரி என்று அவர்கள் கூறினார். இன்றைக்கு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றம் கூட வந்து அது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஆலை, காப்பர் ஆலை, அதெல்லாம் தேவை நமக்கு என்றெல்லாம் பல விஷயங்கள் சொல்லிட்டு இது பற்றி நம்ம ஒரு ஒரு குழு ஒன்று அமைக்கலாமா என்று கருத்து கேட்கிறார்கள். அப்போ மூடியது மூடியது தான், மீண்டும் திறப்பதற்காக ஒரு குழு போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் உச்சநீதிமன்றம் தற்பொழுது மீண்டும் திறப்பதற்கான எல்லா வேலைகளையும் ஈடுபட்டிருக்கு. இந்த இது ஒரு பக்கம் ஒரு சதி வேலையில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் சொல்லக்கூடியது ஸ்டெர்லைட்டை எதிரமாக மூடுவதற்காக இங்கே சிறப்பு சட்ட முயற்சங்கள் இல்லை என்றால் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் வெடிக்கும், மக்கள் அதிகாரமும் அதில் கலந்து கொள்ளும்னு அவன் சொல்கிறான். இதையெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அருணா ஜெகதீசன் அறிக்கையில் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல போகல அப்படின்னா அது உண்மைதான். ஆனால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கவில்லை அவங்க சொல்கிறாங்க சொல்லுங்க, நீங்கள் என்னன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, என்னன்னு சொல்லி பொறுப்புக்கு வந்தீங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க. ரைட், அது கிரிமினல் நடவடிக்கை இல்லைன்னா இப்போ நான் ஒரு கொலை செய்தால் என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் ஒரு போலீஸ்கார் கொடுக்கணும். இது சிறப்பு உரிமை ஒழித்து கட்டப்பட வேண்டும் அல்லவா? அப்போ நீங்கள் என்னென்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, இது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவருமே சிறைக்கு கொண்டு செல்வார்கள், தண்டனைப்போம் நீங்கள் சொல்லி வந்தீங்களா இல்லையா? ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த சைலேஷ்குமார் யாதவ்னு நினைக்கிறேன், அவர் இன்றைக்கு டிஜிபியாக பதவியுறு பெற்று போயிட்டார். அப்போ கடந்த 6 ஆண்டுகளில் இறந்து போனவர்கள் எத்தனை பேர், பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர், தூத்துக்குடி மண்ணையும் நிலத்தையும் நீரையும் நஞ்சாக்கிய இந்த குற்றவாளிகள் எல்லாம் பதவி உயர்வு பெற்றுக்கொண்டே போய்கிட்டே இருப்பாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் கதி என்ன? இன்றைக்கு வரைக்கும் நான் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் வேண்டாம் என்று பேசுவதற்கு உரிமை கிடையாது. மாறாக ஸ்டெர்லைட் வேண்டும் என்று முழங்குவதற்கும் போராடுவதற்கும் நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துவதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. இப்படிப்பட்ட மோசமான சூழல் இது எடப்பாடி ஆட்சி அல்ல, எடப்பாடி ஆட்சியிலே அதே தான், ஸ்டாலின் ஆட்சியில் அது நடக்குது. எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது சுட்டு போனது அப்போ வந்து அவர் சொன்னார், நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நியூஸ் சேனல்ஸை பார்த்து தான் சுட்டதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் வந்து தூத்துக்குடியில் நடந்தது வந்து ஒரு ஜாலியான் வேலை பார்த்த அப்படின்னு சொல்லி தான் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்னைக்கு பேசினார். நான் வந்தேன்னா உடனே நடவடிக்கை எடுப்பேன் எல்லாமே பேசினார். 2 எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, இது வரைக்கும் அவர்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அந்த போலீஸ்காரருக்கு மேலே எந்த ஒரு காவலருக்கு மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இப்போ வந்து அவர்கள் மேலே துறை ரீதியான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கிறோம், அது நாங்கள் பொறுமையாக எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நான் பேசுகிறாங்க. ஆமாம், அதுதான் சொல்லுவேன். இப்போ இதுதான் கார்பரேட் பாசம், திமுகவுடைய கார்பரேட் பாசம் இருக்கு இல்லைங்களா? அது கார்பரேட், இது வந்து திமுகவை வந்து ஒரு பாசிச எதிர்ப்பு கட்சியாக வச்சுக்க முடியாதுன்னு அவங்களே நிரூபிக்கிறாங்க. நீங்கள் ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு சிந்தனைகளை கொண்ட ஒரு கட்சியாக இருக்குது போகும் அப்படிங்கிறது கூட நீங்கள் ஒரு எல்லை வரைக்கும் சொல்லாமே தவிர, கார்பரேட் எதிர்ப்பு கட்சியாக நான் கிடையாது. ஒரு பக்கம் காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு அதானிக்கு அனுமதி, இன்னொரு பக்கம் ஸ்டெர்லைட் வேதாந்தா அந்த கம்பெனி எழுத்து மூட வேண்டும் என்று மக்கள் நிரந்தரமாக மூட வேண்டும் சொல்பவர்களை கைது செய்வாங்க. நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டை மூட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா? யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுங்க அனுமதி, அந்த போலீஸ் அனுமதி கொடுக்கறது கிடையாது. என்ன சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுது? அப்போ நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஜாலியன் வாலா பாக்ங்கிற அப்படின்னு சொல்கிறத நீங்கள் மாற்றிக்கிறீங்களா இல்லையா? நான் அதை விட மிக மோசமான சொல்ல, ஜாலியன் வாலா பாக்கில் மக்களை வரை வைத்து நேருக்குனா நெஞ்சில் சுட்டு போனான் போலீஸ்க்கு, வெள்ளைக்கார போலீஸ். ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாங்க, பூங்காவில் மரத்திலிருந்து சுட்டு கொண்டாங்க, வண்டியின் மீதிருந்து மேலிருந்து சுட்டு கொண்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட பாதக படுகொலைகளை செய்த இந்த தமிழ்நாடு போலீஸில் யாருமே தண்டிக்கப்படவில்லை என்று சொல்ல போனால் இறந்து போனவர்களுக்கு என்ன நீதினு நான் கேட்குறேன். என்ன நீதி? அப்போ செத்து போன கவலை தானே? நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்க, சுப்ரீம் கோர்ட்டு இப்போ நீயும் தப்பு நீயும் தப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து நான் புதுசாக உருவாக்கலாம். உங்க இப்போ காப்பர் இருக்கட்டும், இப்போ காப்பர் வேணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க, உங்கள் மாநிலத்தில் வச்சுக்கோங்க, எதுக்கு தமிழ்நாட்டில் வைக்கிறீங்க? வேண்டாம் என்றால் வேண்டாம் தானே, எதற்கு வைக்கிறீங்க? அப்போ இதை பற்றி திமுகவின் கருத்து என்னன்னா கேட்கணும். இல்லை நாங்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் போய் உங்களை ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நாங்கள் என்னங்க பண்ண முடியும், சுப்ரீம் கோர்ட்டில் உங்கள் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு போயிருவீங்களா? அவ்வளோதானா? அப்போ பிரச்சனை மக்களுக்கும் இதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாதா? அப்போ நாங்கள் போராட்டம் பண்ணால் நீங்கள் என்ன செய்வீங்க, எங்களை ஒடுக்குவீங்க அப்படியா? அப்போ உங்கள் நடவடிக்கை என்பது என்ன வருது நான் சொல்லுவேன். அப்போ ஸ்டெர்லைட்டை பற்றி இப்போ ஸ்டாலினும் பேசுறது கிடையாது, இப்போ திமுகவுக்கு ஜால்ரா போட்டு கொண்டிருப்பவர்களும் பேசுவது கிடையாது. அதுதான் முக்கியம். இப்போ ஸ்டெர்லைட் எதிர்ப்பு அப்படியே எதிர்ப்பு, ஏன் நீங்கள் சிறப்பு சட்டம் போடுறத உங்களை என்னங்க தடுக்குது? சிறப்பு சட்டம் போடுங்க, போட முடியாது கையெழுத்து போடணும் கவர்னர் சொல்லிட்டோம், தமிழ்நாட்டு மக்களாக கவர்னராக பார்த்துக்குவோம், தமிழ்நாட்டு மக்களாக நீங்கள் பாலக் ஏன் மோடியின் பக்கம் திருப்ப மறுக்கிறீர்கள் நான் கேட்குறேன். நாங்கள் சட்டமன்ற தீர்மானம் ஒன்று நீங்கள் நிறைவேற்றி
ஒன்றிய அரசுக்கு அனுப்புங்க, அவங்க கையெழுத்து போடவில்லை என்றால் அந்த முரண்பாடு உங்களுக்கும் அவங்க மக்களுக்குமானதான் மாறாது, மோடிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமா மாறுமா மாறாது. அந்த வேலையை செய்ய நீங்களே தவிர்க்கிறீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லையா செய்து தருவீங்க? ஏனென்றால் இதன் மூலமாக கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிரான திமுக என்று ஒன்று போச்சுன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயினுக்கு போகிறாரு, கனடா ஒவ்வொரு நாடாக போய் முதலீடு கேட்குறாரு இல்லையா, அந்த முதலீடு பாதிக்கப்படும் என்ற அச்சம் ஒன்று தான். கார்பரேட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் கார்பரேட்டுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்க முடியும், இங்கே மக்களுக்கு ஒருபோதும் சப்போர்ட்டாக இருக்க முடியாது. நீங்கள் இந்த போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என்பதை பற்றி எப்போ பதில் சொல்வீங்க? இல்லை நாங்கள் உரிய என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்கள். இல்லை நாங்கள் எடுத்துட்டோங்கிறாங்க கேட்டால் என்ன எடுத்தீங்க? அவருடைய ஐஜியாக இருக்கிறவர் டிஜிபியை டிஐஜியை டிஜிபியாகிற வரைக்கும் வந்துட்டார் அவர். இதுக்கு மேலே அவர் சம்பாதிக்கிறதுக்கும் பதவி உயர்வுக்கிறதுக்கும் என்ன இருக்குதுன்னு நான் கேட்குறேன். அப்போ அந்த மக்கள் செத்து போனாங்க, அப்போ எப்படி அவங்களே சுட்டுக்கிட்டு செத்தாங்களா, அதுக்கு தண்டனை என்ன? இப்போ சிபிஐ என்ன சொல்லிருக்காங்க, ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் மேலே பழி போட்டுட்டு போயிடுறாங்க. நடந்து 6 வருஷம் ஆச்சு, 6 வருஷமாக கேஸ் நடந்துகிட்டே இருக்குது. அருணா ஜெகதீசன் அறிக்கை வந்துச்சு, அதுவும் அப்படி கிணத்துல போட கல்லா மாறி போச்சு. 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், 2 வருஷம் ஆச்சு அவங்க அது அமைச்சு, 6 வருஷம் ஆச்சு அறிக்கை வந்து, 2 வருஷம் ஆச்சு, இதுலேயுமே தீர்வு கிடைக்கவில்லை என்றால் மக்கள் பயந்துகிட்டே இருக்கமா, எப்போ வேணால் திறக்கப்பீங்க? அப்போ மக்களை போராட்டத்துக்கு தூண்டுவது யார்? தமிழ்நாடு அரசு தானே. சுப்ரீம் கோர்ட் என்ன நடக்கட்டுங்க, நாங்கள் செய்ய முடியாதுன்னு நீங்கள் ஒரு சிறப்பு சட்டம் போடுதலும் உங்களுக்கு என்ன பிரச்சனைனு கேட்குறோம். இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக மூடுவோம்னு சொன்னாங்க, இப்போ தான் நல்லா மூடிட்டாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க ஸ்டெர்லைட்டு நாங்கள் மூடுவோம்னு சொல்கிறாங்க. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துச்சுன்னா இவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு இவங்க நம்ப முடியுமா நம்ப முடியாதுன்னு நான் சொல்லுவோம். இப்போ வந்து நிறுவனத்தை அந்த கம்பெனியை வந்து பராமரிப்பு பண்ணுறதுக்கான பர்மிஷனை வாங்கி இப்போ அதை பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ அதுவும் ஒரு விதத்தில் பேசுபொருள் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக மூடி போன, ஏற்கனவே மூட சொன்ன ஒரு நிறுவனத்தை பராமரிப்பு பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, அது மொத்தமாக இது பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அந்த நிறுவனம் வேதாந்தா ஸ்டெர்லைட் நிறுவனம், அனில் அகர்வால், இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய பேக்ரவுண்ட் நபர்கள், ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெரிய பின்புலமாகிறது செயல்படக்கூடிய நபர்கள். அந்த நபர்கள் அவர்களுடைய செயல்பாடு அவர் சொல்லப்போனால் அதிகமாக நன்கொடை கொடுத்த பட்டியலில் அனில் அகர்வாலும் வரார் பிஜேபி. அவர்களை அவர்கள் ஒருபோது விட்டு கொடுக்க போவது கிடையாது. ஆனால் அவர்களுக்கு ஆதரவாக திமுக அரசும் ஏதோ ஒரு வகையில் செயல்பட்டு கொண்டிருக்குதுங்கிறது உண்மை. நான் எப்படி சொல்கிறேன்னா, சட்டம் ஒழுங்குங்கிற பேரை வச்சுக்கிட்டு இப்போது வரைக்கும் ஸ்டெர்லைட் வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கு அனுமதி கிடையாது, ஸ்டெர்லைட் வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது என்ற பிரச்சனை பற்றி நான் பேசுகிறேன். இது ஸ்டாலினுக்கு தெரியாமல் நடக்குமா? இதில் தெரிஞ்சு நடப்பது தான். இப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த கார்பரேட்டுக்கு ஆதரவாக இவர்கள் செயல்படுகிறார்கள். இன்றைக்கு வந்து மூத்த வழக்குரோஜனை வச்சு தான் வாதாடுறாங்க தமிழ்நாடு அரசு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் அந்த நீதிபதிகள் சொல்லக்கூடிய வாதங்களை கேட்கவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஆலை, சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்த முடிவு தவறு, நாம் ஒரு கூட்டுக்குழு அமைக்கலாம் ஆலோசனைக்குழு அமைக்கலாம் என்றெல்லாம் பேசுவதன் மூலமாகவே தீர்ப்பு என்ன கிடைக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நேற்று முன்தினம் பேசும்போது வந்து ஆலை மூடினது மூடினதாகவே இருக்கட்டும், அதோடைய தண்ணி வந்து இன்னும் அந்த நச்சு தன்மையில அந்த மாறலை எத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னு தமிழக அரசு கண்டிப்பாக அதான் சொல்லியிருக்காங்க. அது சொல்லியிருக்கிறாங்க, காற்று மாசுபாடு இன்னும் குறையவில்லைங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் சொல்ல மீண்டும் சொல்லக்கூடியது, நீங்கள் என்னதான் எத்தனை வழக்கறிஞர்களை வைத்து நீங்கள் செய்தாலும் நமக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வரும் என்பது தெரிஞ்சு போச்சு. இப்போ முயல் பிடிக்குமா பிடிக்காதான்னு வீட்டில் வளர்க்குற நாயே இல்லை வேட்டை நாயை பார்த்தா தெரிஞ்சிடும் என்பதை போல, நீங்கள் ஃபஸ்ட்டு பிரைமா ஃபஸ்டில் போகும்போதே தெரிஞ்சு போச்சு என்ன வாதங்கள் வைக்கப்படுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏனென்றால் இங்கே உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து அந்த வழக்கு விசாரணைக்காக செல்லும் பொழுது அருகிலே நான் யாரும் தெரியாமல் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த வேதாந்தாவுடைய அந்த ஸ்டெர்லைட்டோடைய நிறுவனத்தோடைய ஒரு அதிகாரி வந்து சொல்லி பேசியிருக்கிறாரு, எப்படி எங்களுக்கு எதிராக தான் இங்கே கிடைக்கும், நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயிச்சிருவோன்னு சொன்னார். அதை தான் அவங்க வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ மீண்டும் அவர்கள் அதாவது எப்படி இருக்குன்னா, ஒரு வேதாந்தா ஒரு பன்னாட்டு நிறுவனம், அனில் அகர்வால் தமிழ் அவன் இந்திய நாட்டுக்காரன், இந்த நாட்டுக்காரனே கிடையாது, அவன் லண்டனுக்காரன். அவனுக்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி வாழ வேண்டும் என்பதற்காக தூத்துக்குடியை அழிக்க பார்க்கிறார்கள். அதை ஒருபோதும் தமிழ்நாடு அனுமதிக்க போவது இல்லை. இந்த கட்டத்தில் திமுக யார் பக்கம் இருக்க போகிறீங்கிறது தான் முக்கியம். ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து ஒரு ஒரு தொழிலதிபருக்கு ஆதரவாக நிற்குது அப்படின் போது அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தமிழக அரசு வந்து என்ன சொல்லி வாக்கு கேட்டு அவங்க ஜெயித்தாங்களோ அந்த இடத்துல என்ன சொன்னாங்களோ அதுக்கு நேர்மாறாக இப்போ நடந்துக்கிறது தான் வந்து கேள்விக்குரிய மாதிரி. கண்டிப்பாக அவர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் நீதிமன்றத்தில் வாதாடணும், நாங்கள் என்ன செய்ய முடியும், நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு போயிடலாம். அதில் பிரச்சனை, நீங்கள் எங்களோட வந்து கடத்தணும் நின்றுங்க.
மீண்டும் ஸ்டெர்லைட் திறந்தால், ஸ்டெர்லைட்டை திறந்தால் அங்கே 100,000 உள்ள 100,000 மக்கள் கூடுவார்கள். அந்த போராட்டத்தில் திமுக கலந்து கொள்ளுமா கலந்து கொள்ளாது? இப்போ அதான் கேள்வி. நீங்கள் சிறப்பு சட்டம் போட்டு அந்த டாஸ் அந்த ஸ்டெர்லைட்டை மூடுவீர்களா மாட்டிருக்கலாம்? அப்போ செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். திருப்பி வரும், கண்டிப்பாக எதிராகத்தான் அவர் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி ஆதரவாக வந்துச்சுன்னா ஒரு தேர்தலுக்காக வேண்டாமனாலும் நிறுத்தி வைக்கலாம். அப்படி எதிராக வந்தால், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக வந்தால் திமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன வருது? இப்போ இப்போது வரைக்கும் நீங்கள் உங்களை எப்படி நம்புவது? அருணா ஜெகதீசன் அறிக்கை வந்துடுச்சு, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பொறுக்கிற நடவடிக்கை நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களை எப்படி நம்புவது என்ற கேள்வியை நாங்கள் கேட்கவில்லை, தூத்துக்குடி மக்கள் கேட்கிறார்கள். உங்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள், கனிமொழியை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக. நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், என்ன பதில் சொல்ல போகிறார் ஸ்டாலின் என்பதுதான் முக்கியம். குளோனின் அவருடைய தாயார் வந்து அவங்க இது பண்ண வழக்கு ஒன்று, அதில் வந்து அவங்க அந்த அதிகாரிகள் மீது வந்து கிரிமினல் வழக்கு பதிவு செய்யணும், அதே போல் வந்து அந்த நஷ்டீடு 25 லட்சத்துலன்றதை 1 கோடியாக மாற்றி தரணும் அப்படின்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ அந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு தமிழக அரசு கேட்டிருக்கு. அதே போல் பொதுநல வழக்கெல்லாம் இந்த ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போடப்பட்ட பொதுநல வழக்குகள்லாம் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னும் கோரிக்கை வச்சுருக்கு தமிழ்நாடு அரசு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். எப்படி ஏன் இவர்கள் வந்து திமுகவுடைய அணுகுமுறை என்பது ஒரு கார்ப்பரேட் பாசம். நாளைக்கு இது போல் பல போராட்டங்கள் நடைபெறலாம், கார்ப்பரேட்டுக்கு எதிராக பல போராட்டம் பண்ணலாம். அவங்க துப்பாக்கி சூடு நடத்தி யாராவது இறந்து போனாங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து கம்பெனி எழுத்து மூடணும்னு சொல்லிட்டா எப்படி கார்ப்பரேட்டு வாழ முடியும் என்ற ஒரு கவலை அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது 25 லட்சம் கொடுத்ததே பெருசு என்று இருக்கிறார். இப்போ 25 லட்சம் கொடுத்தா யாராவது சுட்டு கொண்டலாமா? தூத்துக்குடி மக்களிடம் சென்று அவர்கள போய் ஒருத்தர் 1 ரூபா 2 ரூபா பணம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு 50 லட்சம் வசூல் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு பேரை கொண்டுக்கலாமா? இப்போ இறந்தது அது சுட்டு கொலை செய்தது யார்? தமிழ்நாடு அரசு என்ற ஒரு ஒரு எப்படி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு பிரச்சனை டீல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன். 1 கோடி கேட்டால் கொடு, உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன கேட்குறேன், 1 கோடி 10 கோடி கேட்டால் கொடுக்கணுங்கிறேன் நான். ஏன்னா தப்பு செய்தது நீ. ஸ்டெர்லைட் இந்த அனில் அகர்வாலுக்கு ஆதரவாக அவனோடு கை கோர்த்து கொண்டு வேட்டையாடி கொண்டது நீ. திட்டமிட்டு 17 வயசு 16 வயசு பொண்ணு சாகக்கூடிய பொண்ணா? ஆரியப்பட்டி எங்க இருக்கு? உசிலம்பட்டி பக்கம் இருக்குது. அங்கிருந்து ஒருவர் எங்களுடைய தோழர் கிளம்பி வந்து இந்த போராட்டத்தை வந்து கலந்து கொள்கிறார், அவரை சுட்டுக் கொண்டிருக்கிறீங்க. அங்க இருக்கிற தமிழரசன் சொல்லக்கூடிய புரட்சிகர இளைஞர் முன்னிங்கிற தோழரை வந்து சுட்டுக் கொண்டிருக்கிறீங்க. இப்படி திட்டமிட்டு சுட்டுக் கொண்டீங்களே, இதுக்கு இந்த உயிருக்கு விலை கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். அப்ப எவ்வளவு கேட்டாலும் கொடுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்கறேன். 1 கோடி கொடுங்க. இப்ப என்ன 13 கோடி தானே, என்ன பெரிய செலவுன்னு நான் அது தள்ளுபடி செய்யணும். நீ எது கேட்குறீங்க? கிரிமினல் வழக்கு பதிவு செய்யுங்க. கொலை செஞ்சால் கிரிமினல் வழக்கு தானே பண்ணணும். இப்போ நடவடிக்கை அப்படின்னா இங்கே செய்யக்கூடிய எல்லா கொலைகளுக்கும் கொடூரங்களுக்கும் நீங்கள் வந்து என்ன எல்லாம் நடவடிக்கை எடுத்துகிட்டு போயிடுறீங்கன்னா, நீங்கள் அவருக்கு வந்து கொத்தனார் வேலை செய்கிறாரு, கொலை பண்ணிட்டாரு, அதையப்பா அவருக்கு 10 நாள் நீங்கள் சம்பளம் கொடுக்காதுன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடலாமா? இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? திருச்சியில் வேலை பார்க்குறாரு, நீ நிம்மளுக்கு வேலை செய்யற அரக்கோணத்துக்கு வேலை செய்யணும்னு சொல்லிடலாமா? அப்போ குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி ஏன் இவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க? அப்போ ஏதோ ஒரு வகையில் மக்கள் போராட்டத்துக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் நான் உண்மை. அப்போ ஒரு பக்கத்தில் ஸ்டெர்லைட்டு மூணுன்னு நான் உங்கள் சேர்ந்து நாங்கள் வாதம் வைக்கிறோன்னு வாதம் வைப்பதும், இன்னொரு பக்கத்தில் வந்து இல்லை ஏற்கனவே 25 லட்சம் பணம் நாங்கள் கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே கொடுக்க வேண்டிய அவசியம் சொல்லி என்ன உங்களுக்கு நஷ்டம்னு கேட்குறேன். பன்னாட்டு கம்பெனிகளுக்கு கோடி கோடியாக வாரி இறக்கிறீங்க. வாராகரன்கிற முறையில் இந்த நாட்டுடைய செல்வமெல்லாம் அழிக்கப்படுகிறது. இங்கே தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, வரக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனி எல்லாத்துக்குமே பல 100 கோடி ரூபாய் வரி சலுகையாக கொடுக்குறீங்க. இறந்து போன குடும்பத்துக்கு ஆளுக்கு 1 கோடி கொடுத்தா உங்களுக்கு என்ன கேடு, என்ன குறைபாடுன்னு கேட்குறது. எவ்வளவோ திட்டங்கள் கடலில் தண்ணியில் போட்ட இது மாதிரி வீணாக போகுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ சம்பந்தப்பட்ட நபர்கள் பொது விசாரணை செய்யப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அந்த மக்களுடைய கோரிக்கை. இது நீங்கள் செய்ய தவறும் பொழுது நீங்கள் மக்கள் பக்கத்தில் அல்ல. அப்படி என்றால் நீங்கள் யார் பக்கத்தில் இருக்கீர்கள் என்பதை பற்றி முக ஸ்டாலினும் திமுகவும் தான் முடிவு செய்ய வேண்டும். பொதுநல வழக்குகளை வந்து இப்போது அவங்க தள்ளுபடி பண்ண சொல்கிறாங்க. எல்லாமே வந்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள். அதற்கு அந்த நிறுவனம் வந்து ஒரு இதை தள்ளுபடி பண்ணணும்னு கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. தமிழக அரசு இந்த பொதுநல வழக்குகளை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறது வந்து அவர்கள் இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறாங்கன்னா, பொதுநல வழக்குன்னும் போது தமிழ்நாடு அரசு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது என்று அவர்கள் பார்க்கிறார்கள். ஆமாம், தமிழ் அரசு செய்த தப்புக்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்லி தான் ஆகணும். இது எடப்பாடி போயிட்டு ஆட்சி விட்டு போயிட்டாருனா எடப்பாடியோடு முடிஞ்சு போச்சா பிரச்சனை? இப்போ எடப்பாடி போய் நாங்கள் கேள்வி கேட்டுக்கலாமா? இது மன்னராட்சியா? தமிழ்நாடு அரசு செய்த தவறுக்கு தமிழ்நாடு அரசு தான் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் முறையாக பதில் சொல்லாத வரைக்கும்
நாங்கள் பொதுநல வழக்கு தான் போடுவோம், இல்லை தனிப்பட்ட ஊரில் முக ஸ்டாலின் மேலே வழக்கப்பட முடியும், சட்ட இடம் இடம் கிடையாதுல்ல, யாரு மீது நாங்கள் வழக்கப்பட முடியும். ஆக கார்பரேட்டுக்கு எதிரான வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இங்கே திமுக திராவிட மாடல் நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள் சொல்ல போனால் நீங்களும் மக்களுக்கு எதிராக இருக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். இப்போது இந்த அதிகாரிகள் மீது கொடுக்கப்பட்ட அந்த இது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்ன அறிக்கையை போடவே எடப்பாடி அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இது நடந்தது எல்லாமே ஒரு ஒரு நடவடிக்கையும் சொல்ல மட்டும்தான் அதுக்கப்புறம் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலையே? கண்டிப்பாக. அதாவது நாங்கள் அந்த நேரத்தில் மட்டும் இப்போது எங்கள் கோரிக்கை என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு இருந்த கிரிஜா வைத்தியநாதன் தலைமைச் செயலர், அன்றைக்கு இருந்த டிஜிபி, தென்மண்டலில் இருந்த ஐஜி, அந்த பக்கம் இருந்த டிஐஜி அனைவருமே தண்டிக்கப்பட வேண்டும், அனைவரும் குற்றவாளிகள்னு சொல்லிட்டு தெரியாமல் எப்படி நடக்கும்? ஒரு முதலமைச்சருக்கு தெரியாமல் தான் துப்பாக்கி சூடு பண்ணுவாங்களா? இதனைக்கும் அவர் மாஸ்கார் எவ்வளோ ஒரு லட்சம் பேர் கூடியது, ஒரு சென்சிட்டிவான உணர்ச்சிகரமான உணர்ச்சிபூர்வமான பிரச்சனையில் அப்படி நடக்க வாய்ப்பு கிட்டே திட்டமிட்டு தெரிந்தது. இதில் இவர்கள் அனைவரையுமே குற்றவாளிகளாக சேர்க்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அரசு என்கின்ற முறையிலேயே எடப்பாடி பழனிசாமியையும் இதோ இந்த திமுக ஸ்டாலின் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இவர் பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஆகுது, ஏன்னா அவரை பேசிதான் இவர் ஆட்சிக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்க அது எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட கட்சியின் பிரதிநிதியாக இந்த வேலை செய்யலை, அவர் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து செய்தார். அப்ப நாளைக்கு மறுபடியும் ஒரு போராட்டம் நடந்து யாரும் அது செத்து போயிட்டேன்னு வச்சோங்களேன், அதுக்கு ஸ்டாலினை அடுத்த ஆட்சி வந்து ஸ்டாலினை வந்து தண்டிக்க உங்களோட சூழல் போயிடும் இல்லையா? அது செய்யக்கூடாது என்பதுதான் இவர்கள் நோக்கமாக இருக்குது. ஆக இவர்கள் ஆட்சி வந்து 5 வருஷம் இவங்க, 5 வருஷம் அவங்க பேசுகிறார்கள். பிரச்சனை என்ன? மக்கள் போராட்டம், ஸ்டெரிலைட்டை மூட வேண்டும், நிரந்தரமாக மூட வேண்டும், மக்கள் பிரச்சனை. அதை பற்றி இவர்கள் பேசுவார்களா இல்லையா என்பது போக போகத்தான் தெரியும். ஆனால் இதுவரை ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கு சிறப்பு சட்டம் இயற்றாமல் இருப்பது திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம் என்பது மட்டும் மிகப்பெரிய உண்மை. ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தாவுக்கு வந்து சாதகமான ஒரு தீர்ப்பு வரும் பட்சத்தில் அடுத்து தமிழக அரசினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு உடனடியாக ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடுவதற்கு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும். அதற்கு இம்மியளவு குறைவாக தமிழ்நாடு அரசு எந்த முயற்சி எடுத்தாலும் இல்லை அமைதியாக இருந்தாலும் தமிழ்நாடு கண்டிப்பாக மிகப்பெரிய பதிலை கொடுக்கும். அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, அதற்கான விளைவுகளை கண்டிப்பாக அவர்கள் சந்திப்பார்கள். இப்போது ஸ்டெர்லைட் வேணாம் அப்படின்னு சொல்கிறத புரிஞ்சிக்க முடியுது, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் அப்புறம் எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸ்டெர்லைட் இல்லாததுனால எங்களுக்கு வேலை போயிடுச்சு, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பல பேர் வந்து பேட்டி கொடுக்கறத பார்க்க முடியுது, போராட்டங்கள் நடத்த பார்க்க முடியுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கும் அவங்களுடைய பக்கத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குல்ல? கண்டிப்பாக போகணும். அவங்க பக்கத்தில் போய் நீங்கள் பார்த்தா தான் தெரியும். காசு கொடுத்து கூட்டி வருகின்ற நம்மளுக்கு போய் பார்க்குறோமா? பார்க்கணுங்கிற நான் பக்கத்தில் போய் பார்க்கணும். ஏன் வராங்க? நீங்கள் அங்கே இருக்கிற மக்களே வீடியோ எடுத்து பல விஷயம் அனுப்புகிறாங்க, எது கூட்டம் தானே தெரியாமல் போய் மனு கொடுத்து வராங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மக்களில் ஒரு பிரிவினர் ஆதரிக்கிறாங்க என்பதற்காக சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை மறுபடியும் கொண்டு வரலாமா? நீங்கள் இன்னும் பல ஊர்களில் பல மாநிலங்களில் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு கல்யாணம் செய்வது என்பது நார்த் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட விஷயம். பல பேர் மீறி திருமணம் பண்ணிக்கிறாங்க, அப்படி திருமணம் செய்தவர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். அதே அந்த மக்கள் சரின்னு பார்க்குறாங்க, அதுக்காக நீங்கள் ஏற்றுட்டு போயிருவீங்களா? ஒரு கார்பரேட் கம்பெனினால் என்ன பாதிப்பு? அந்த மக்கள் அறிவு அற்றம் இல்லை, அறிவு பூர்வமாக சொல்கிறார்கள். நீர்நிலை பாதிக்கப்படுகிறது, ஆர்சனிக்கலவு அதிகமாக இருக்கிறது, இன்னும் பல பொருட்கள் அதிகமாக இருக்கின்றன, அபாயகரமான கழிவுகள், அதனால் நீர் நிலம் காற்று அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு நிரூபிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசே சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றம் நிரூபித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதுதான். அதற்கு இம்மியளவு குறையாமல் தமிழ்நாடு அரசு செயல்படும் போது மட்டும்தான் தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு அரசின் ஸ்டாலின் பிறகு பின்னால் திமுக அரசின் பின்னால் இருப்பார்கள், இல்லை என்றால் அவர்களுக்கு எதிர்புறம் தான் இருப்பார்கள். இதுவரை உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து வைக்க நன்றி. நன்றி.